வீடியோ பார்க்கணும் எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய வயலில் இன்றைக்கி என்ன வேலை பார்த்தீங்கன்னா, நட்டி கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுது. நம்முடைய நெல் பயிர் நட்டி கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுது, முதல் உரமே இன்னும் போடலை. இன்றைக்கி தான் உரம் போடுறதுக்கான வேலையை வந்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நேற்று நைட்டே உரம் வாங்கி வீட்டில் வந்து வச்சு காலையில் ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள வயலுக்கு வந்து உரம் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் நடந்தது. இப்போ மணிச்சுன்னா மணி 12 மணி ஆக போது. நம்ம ஏரியாவில் வந்து அதிக நாளான வெயில் எதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க கூறாப்பாக கிடக்குது. மணி இப்போ 12 மணி ஆகுது. இப்போ தான் உரம் போடுறதுக்கு வந்து ஆள் வந்திருக்காங்க. நம்ம உரம் வாங்கியிருக்கிறது என்ன உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டை யானை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உரம் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து மத்திய அரசாங்கத்தோட தயாரிப்பில் வரக்கூடிய உரம் தான். இந்த உரம் தான் நம்ம இப்போ வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ரெட்டை எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உரத்தோட விலை பார்த்தீங்கன்னா, ஒரு மூடை 1200 ரூபா நம்ம பகுதியில் விற்றுட்டுருக்காங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த உரங்களோட விலை வந்து மாறுபடலாம். நம்ம வயலுக்கு எத்தனை மூடை எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயலுக்கு கிட்டத்தட்ட பங்காளி எல்லாருக்கும் சேர்த்து 18 மர காப்பாடு இடம் வருது. இந்த 18 மர காப்பாடுக்கும் 3.5 மூடை உரம் எடுத்து ஒரு ஆள் விட்டு தான் போட்டுட்ருக்கோம். உரம் போடுறதுக்கு நம்ம போடலை. பாருங்கள் மக்களே, ஒரு ஆள் விட்டு தான் உரம் போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 3 மூடை உரத்தை போடுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்குது டைம். 1 மூடை உரத்துக்கு சம்பளம் எவ்வளோ கேட்கற சொல்லி தெரியல, கேட்டுட்டு கொடுக்க வேண்டியதான். நம்ம செட்டுக்கிட்ட உரமடை கொண்டு வந்து வச்சாச்சு. இந்த பாருங்கள் மக்களே, செட்டுக்கிட்ட உரமடை கொண்டு வச்சாச்சு. நம்ம உரம் போடுறதுக்கு உரத்தை தட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு சாக்கில் இருக்கக்கூடிய உரத்தை ஒரு பாத்திரத்தில் தட்டி தான் உரம் போடணும். மொத்தமாக உரம் போட முடியாது, அதனால் ஒரு சாக்கில் தட்டி சாக்கில் உள்ளதாக தட்டி பாத்திரத்தில் எடுத்து உரம் போடுறதுக்கு கொண்டு போகிறா இருப்போம். உரம் போடுறதுக்கான வேலைகள் கொஞ்சம் மும்முரமாக நடந்து வந்துருக்குது. இன்னும் காலையில் சாப்பாடு கூட சாப்பிடலை. மணி பார்த்தீங்கன்னா 11 மணி தாண்டிட்டுது. உரம் போட்டுட்டு வீட்டுக்கு போனது தான் சாப்பிடணும். கொஞ்சம் வயிறு பசி இருக்கத்தான் சரி, வீட்டில் போய் சாப்பிடலாம். நானும் இடத்துல உரம் போடணும்னு நினைக்கேன். எப்போதுமே ஆட்களை மட்டுமே விட்டு வேலை பார்த்தா வேலை செட் ஆகாது அப்படிங்கிற காரணத்துல நானும் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் ஒரு பாத்திரத்தில் உரத்தை அள்ளி எடுத்துக்கிட்டு ஒரு பங்கு நான் விதைக்கேன், அடுத்த பங்கு நீங்கள் விதைங்க சொல்லி களத்தில் இறங்கி வேலையை ஆரம்பிச்சாச்சு. 1 மூடை உரம் போடுறதுக்கு எவ்வளோ கேட்கறது சொல்லி தெரியல, அதனால் அடுத்த உரம் போடும்போது நம்மளாக உரம் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் இந்த முறை ஒரு முயற்சி ட்ரையல் தான். இதுக்கு மேலெலாம் உரம் போடுறது கிடையாது, ஃபஸ்ட் டைம் ட்ரையல் தான் பார்த்துட்ருக்கேன். அடுத்தல நம்மளே கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கேன். நண்பர்களே, என்னுடைய விவசாய வேலைகள் தொடர்ந்து நீங்கள் வந்து வீடியோக்கள் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருவீங்க நான் நம்புகிறேன். என்னுடைய விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்கறதான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களை.